மாலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இன்றைய சூழலில் ஆண் பெண் இரு பாலரும் வேலைக்கு செல்லும் இந்த காலகட்டத்தில் வேலை பளு அப்படிங்கிறது இருவருக்குமே இருக்கு. அதில் பெரும்பாலான குடும்பங்களில் ஆண்களுக்கு பங்களிப்பு மிக குறைவாகவும் பெண்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாகவும் இருக்கும் காரணத்தினால் மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு வார்த்தையாக அது இப்போ பழக்கத்தில் வந்துடுச்சு, புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு பழைய வார்த்தை ஒன்று இருக்குது. அந்த மாதிரி வந்து எல்லாருமே இப்போ யாரை பார்த்தாலுமே வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறது வந்து கேள்விப்படுறோம். அதன் மூலமாக நிறைய அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய இடர்பாடுகளை அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்களை பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் வந்து நம்ம ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சில சின்ன சின்ன ஒரு ஆலோசனை அப்படின்னு வேணால் சொல்லுவேன். அறிவுரை அப்படிங்கிறது வந்து தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து மெச்சூர்டு பீப்புள் தான். முன்னாடி காலம் மாதிரி இப்போ கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஆலோசனை அப்படிங்கிறது வந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் எனக்கு வந்து ஆன்மீக அனுபவம் கொஞ்சம் நிறைய கிடைச்சதுனால எந்த ஒரு சிரமமான சூழ்நிலைகளையும் கடந்து வருவதற்கு அது எப்படி எனக்கு உதவி செய்தது அப்படிங்கிற அந்த ஒரு ஆலோசனைகள் எனக்கு என்னுடைய குருமார்கள் செய்தது சொன்னது இதையெல்லாம் வச்சு நான் சில விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்த்துருக்கேன். அப்படி நான் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்துட்டு கடினம் அப்படின்னு சொல்கிறது வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக நான் வந்து அதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் எங்களை போல இருக்கக்கூடிய வயது கொஞ்சம் கடந்தவர்கள் அரை சதம் அடித்தவர்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த அனுபவ அறிவுரைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு எப்படி பண்டல் ஆஃப் இது எனர்ஜி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் இது இல்லை அப்படின்னு சொன்னால் மனித வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வே வந்து நடக்காமல் போயிடும். ஸோ இப்போ எனக்கு கிடைச்ச சில ஆலோசனைகளை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணதுனால எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டாக்க, மனசு தான் வந்து சந்தோஷத்துக்கு உடைய ஒரு களமாக இருக்கணுமே தவிர வெளியில் இருக்கக்கூடிய புற பொருள்களோ வேலையினுடைய அழுத்தமோ அதற்கு காரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருவியை நான் கண்டுபிடிச்சேன். இது என்ன வந்து மனதுக்கு வந்து எப்படிங்க சந்தோஷம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து உங்களில் யாராவது சந்தேகமாக அந்த கேள்வி என்னிடம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய வந்து பயிற்சி முறைகள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து நம்ம உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து அஞ்சு விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறதுனுடைய தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து எதெல்லாம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கேட்டால் சுய மதிப்பு, அதாவது என்னை நான் மதிப்பது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னை நான் விரும்புவது, ஐ லவ் மை செல்ஃப். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த விஷயத்துக்காகவும் என்னுடைய சந்தோஷத்தை நான் தியாகம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழி. ஐந்தாவது அப்படின்னு சொன்னால் அன்பு. இந்த அன்பு அப்படிங்கிறது கரை புரண்டு ஓடக்கூடிய சாகரம் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம், கடல் மாதிரி அது. அந்த அன்பு அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறான் ஈசன் அப்படின்னு சொல்றது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வார்த்தையை கேள்விப்படாத மனிதர்களே இருக்க முடியாது. அது எப்படி வந்து எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறதோ அது வந்து அதே போல அந்த அன்பு வந்து நம்ம எல்லோரையும் அப்படியே நெகிழ வைக்கக்கூடியது. அந்த அன்பு என் மீது எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலே இந்த வாழ்க்கையை நான் ரசித்து வாழ்வேன் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த அணிந்து உறுதிமொழிகளையும் காலையில் எழுந்த உடனே பெட்டை விட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு முதல்ல நீங்க சொல்லிக்கோங்க. முதல்ல நம்ம ஒரு 21 நாளைக்கு நம்மளுக்குள்ள டெய்லி வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி காலையில தூங்கி எழுந்து பெட்ல உட்காரும் போது சொல்லணும், அதே மாதிரி படுக்கும் போதும் சொல்லணும்.
இதை தொடர்ச்சியாக 21 நாள் நீங்கள் செய்யணும். இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும். அது என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அதுவும் 21 டைம்ஸ். பொதுவாகவே சொல்லுவாங்க, ஆன்மீகத்தில் நிறைய அனுபவம் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் 21 நாட்கள் அதுக்கு வந்து டைம் வைப்பாங்க. அந்த 21 நாட்களுக்கு ஒரு தனி கதையே இருக்குது. அது பின்வரும் காலங்களில் நம்ம வந்து அதை பற்றி நிறைய பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த 21 நாட்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தொடங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஆழமாக பதிந்து விடும். அது பதிஞ்சது அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து உங்களுக்குள்ள இந்த தாட் வருதோ அப்போ எல்லாம் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அது வந்து ஒரு பெரிய எனர்ஜெட்டிக் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக உங்கள் மேலே எழுந்து வந்து உங்களுடைய கான்சியஸ் மைண்டுக்கு அது அறிவுறுத்தும். நீ இப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும், நீ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நீ இப்போ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அது திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ இது ஒவ்வொரு மனுஷனும் வந்து கடைப்பிடிக்க வேண்டியது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், பெண்களுக்கு வந்து அழுத்தம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதை விட அதிக அழுத்தமாக இருப்பவர்கள் ஆண்கள் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். நான் ரெண்டு சைடு தான் பார்ப்பேன், ரெண்டு கண் இருக்குது. அந்த ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு வந்து ஆரோக்கியமாக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், ரெண்டு கண்களுமே ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு மனிதனால் பார்வை எப்படிங்கிறத வந்து சரியாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு இருக்கிறதுல எந்த உயிருக்கும் வந்து பெண் அப்படின்னு சொன்னால் அது வந்து கீழே இருக்குது, ஆணுன்னா மேலே இருக்காங்க அப்படிங்கிற இந்த சமுதாய சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் நான் வந்து இணையிறதாக இருக்கிறேன். அப்படி அந்த புள்ளியில் நிற்கும்போது எனக்கு ஆண் பெண் பேதம் தெரியலை, ரெண்டு மனசு அப்படிங்கிறது தான் என் கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த ரெண்டு மனசில் ஆண் மனசு வலிச்சா பரவாயில்ல, பெண் மனசு வலிச்சா பரவாயில்ல அப்படின்னு என்னால் பார்க்க முடியலை. இங்கே நிறைய அழுத்தங்கள் பெண்களுக்கு இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த ஆணை வந்து அது பாதிக்கும். கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஆண் மன அழுத்தத்தில் இருந்தாலும் ஒரு பெண் மன அழுத்தத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள் பாதிப்பு வருவது யாராலுமே வந்து தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக அது மாறிவிடுகிறது. இவர் என்னதான் பாசிட்டிவ் எனர்ஜியோடு அவர் செயல்பட்டாலும் அந்த பெண்ணினுடைய அந்த மன வலி இவரை வந்து பாதிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. பொதுவாகவே நம்ம பொருளாதாரத்தில் நிறைய சொல்லுவோம், ஈரான் ஈராக்கில் வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது, இங்கே வந்து தமிழ்நாட்டில் அதனால என்ன பாதிப்பு அப்படின்னு நம்ம வந்து உதாரணத்துக்கு பேசணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது பாதிப்பு அப்படிங்கிறது பொருளாதார வல்லுநர்களை கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக எடுத்து வைப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இங்கே பெட்ரோல் விலை வந்து ஏறும். அப்போ ஒவ்வொரு அத்தியாவசிய பொருள்களுடைய விலைவாசி ஏறுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. ஆக எங்கோ ஒரு இடத்துல குண்டு பாஞ்சா எனக்கு என்ன அப்படின்னு நம்ம உட்கார்ந்துருக்கிறது எப்படி முடியாதோ, அதே போல் ஒரு ஆணுக்கு ஒரு வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் ஒரு பெண்ணுக்கு ஒரு வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் அந்த குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இழந்து போகிறது. அந்த அமைதி இழக்கும் அந்த நிலைக்கு காரணமாக இருக்கிறது அவங்க ரெண்டு பேரோடையே அது முடிஞ்சிருது அப்படின்னு சொன்னால் ஓரளவு வந்து அந்த பிரச்சனை வந்து பெருசாக வந்து உலகத்துக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பம் இருக்குது. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களால் உருவாக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. அப்போ இந்த 3 ஜென்ரேஷன் வந்து கஷ்டப்படுது. இதனுடைய பாதிப்பு சமுதாயத்தில் பிரதிபலிப்பாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம யாருமே மறந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நினைவூட்டல் இந்த நிகழ்வு அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை அளித்த நம்மளுடைய அதிகாலை சேனலுக்கு நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த 5 விஷயங்களையும் தொடர்ந்து நீங்கள் கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களோடும் நிறைவான குடும்ப இணைந்த தம்பதிகளாக என்றும் நீங்கள் அனைவரும் குடும்ப அமைதியோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த 5 டிப்ஸையும் வந்து நீங்கள் தொடர்ந்து பிரயோகப்படுத்தி பார்க்கலாம். இதுக்கு பிறகும் இதில் வந்து நிறைய நம்ம வந்து சொல்வதற்கு இருக்கிறோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்தித்து மீண்டும் கலந்துரையாடல் செய்து மீண்டும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் காலங்களில் நமக்குள்ளே உருவாக அந்த இந்த உருவாக்கத்தை ஏற்படுத்தி தந்த அந்த அதிகாலை சேனல்
அதோடு கூட இறைநிலை குருமார்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.